வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜி கே ரத்னா. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நடப்பு நிகழ்வுகள். துருப்பிடித்த இரும்பை கூட துடிப்பு மிக்க ஆயுதமாக மாற்றக்கூடிய கல்வி பட்டறை என்கிற கல்வி ஆலயத்தில் திரு கா மாரிமுத்து தாசில்தார் அவர்கள் நடத்திய நடப்பு நிகழ்வுகளை தற்பொழுது வந்து காண்போம். இந்த நடப்பு நிகழ்வுகள் வந்து மார்ச் 5, 2023 அன்று நடத்தியது. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேரமின்மை காரணமாக எழுதாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகிற வகையில் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாரத் மாலா, இது வந்து இந்தியாவின் மிகப்பெரிய நெடுஞ்சாலை கட்டுமான திட்டமாகும். வடக்கு மாநிலங்கள், தென் மாநிலங்கள், அதாவது வடக்கு மாநிலங்களில் வந்து நெடுஞ்சாலைகளை மேம்படுத்துறது, அதாவது புதிதாக நெடுஞ்சாலைகளை அமைத்தல், இருக்கிற நெடுஞ்சாலைகளை மேம்படுத்துறது வடக்கு மாநிலங்களில். தெற்கு மாநிலங்களில் துறைமுகங்களை ஒட்டிய நெடுஞ்சாலைகளை மேம்படுத்துகிற திட்டம் தான் பாரத் மாலா. ஓகே, நெக்ஸ்ட்டு சாகர்மாலா. சாகர்னா நம்மளுக்கு தெரியும் தண்ணீர்னு அர்த்தம். சாகர்மாலாவோட உண்மையான தமிழ் மீனிங் என்னென்னா கடல் மாலை திட்டம். இது வந்து துறைமுகங்களை மேம்படுத்துகிற திட்டத்துக்கு பேர் தான் சாகர்மாலா. பர்வத் மாலா, பர்வதம்னா மலைன்னு அர்த்தம். இந்த பர்வத் மாலாவோட உண்மையான தமிழ் மீனிங் என்னென்னா கயிற்றுப்பாதை திட்டம், அதாவது என்னென்னா மலைப்பாங்கான இடத்தில் சாலை வசதி திட்டம். நம்ம பழனி முருகன் கோவிலில் ரோப்வே மூலமாக நம்மளுக்கு ஒரு போக்குவரத்து செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதே தான் ரோப்வே டெக்னாலஜி மூலமாக அங்கே போக்குவரத்து அமைக்கிறது, அதான் கயிற்றுப்பாதை திட்டம். இதை எங்கெங்கெல்லாம் செயல்படுத்த போகிறாங்கன்னா ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், சிக்கிம், அதுக்கடுத்து 7 சகோதரி மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள் நமக்கு தெரியும்ல, அங்கே எல்லாம் இந்த திட்டத்தை அமல்படுத்த போகிறாங்க. முதல் கட்டமாக இமாச்சல பிரதேசத்தில் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு மிஷன் சக்தி. மிஷன் சக்தினாலே பெண்கள் தான், அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது, அதிகாரம் அளிக்கிறது, இதை பற்றி பார்க்கறது. அதன் கீழ் மகிழா சக்தி மிஷன். மகிழா அப்படின்னாலே பெண்கள் தான். இதன் கீழே வந்து உஜ்வாலா சம்பில். உஜ்வாலாங்கிறது பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது, சம்பில்ங்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மகிழானா யாவச்சுக்கோங்க, பெண்கள் தான். மகிழா அப்படிங்கிற வச்சு ஒரு திட்டம் வந்தாலே அது பெண்களை பற்றி தான் அப்படின்ட்டு நீங்கள் யாவச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு விவேக் எக்ஸ்பிரஸ்ஸு, அதாவது இந்தியாவிலேயே மிக அதிக தூரம் பயணிக்கும் ரயில் இந்த விவேக் எக்ஸ்பிரஸ் தான். தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரியிலிருந்து அஸ்ஸாமில் உள்ள திப்ருகர் வர இந்த ரயில் வந்து செல்கிறது. இதற்கு விவேக் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேர் வந்து எப்படி வந்துச்சுன்னா, விவேகானந்தரோட 150வது பிறந்தநாளை கொண்டாடும் விதத்தில் இந்த அவர் அந்த ரயிலுக்கு விவேக் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேர் வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சூப்பர் வாசுகி. சூப்பர் வாசுகிங்கிறது வந்து இந்தியாவின் மிக நீண்ட சரக்கு ரயில். இந்த சரக்கு ரயிலுக்கு சமீபத்தில் சோதனை ஓட்டம் நடத்தியிருக்காங்க. எங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலம் கோர்பா அப்படிங்கிற இடத்துலேருந்து மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் வரைக்கும் சோதனை ஓட்டம் நடத்தியிருக்காங்க. இதில் மொத்தம் 295 பெட்டிகள் இருக்கிறது, 6 இன்ஜின்கள் பொருத்தியிருக்காங்க. இந்த ட்ரெயினோட மொத்த நீளம் வந்து 3.5 கிலோமீட்டர் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்தே பாரத் ரயில். இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து 2018 தொடங்கியிருக்காங்க. இதோட வேகம் வந்து மணிக்கு 180 கிலோமீட்டர். இந்த வந்தே பாரத் ரயிலோட மற்றொரு பெயர் ட்ரெயின் 18, ரயில் 18, எப்படினாலும் சொல்லிக்கலாம். இந்த 18ங்கிறது எதை குறிக்கினா, இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து 2018 தொடங்கியிருக்காங்க, அந்த 18 குறிக்கிறது தான் இந்த 18. இதை பிரதமர் மோடி வந்து அடிக்கடி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரெயினை பற்றி, அதாவது ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி ஊற்றி வச்சோம்னா அந்த ட்ரெயின் ஃபுல் ஸ்பீடில் போனாலும் அந்த டம்ளர்லேருந்து ஒரு சுட்டு தண்ணி கீழே விழாது, இதை வந்து அடிக்கடி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பொருளாதார தடைகள். உலகளவில் 3 வகையான பொருளாதார தடைகள் இருக்கிறது. ஃபர்ஸ்ட்டு வணிக ரீதியான தடை. செகண்டு கப்பல் போக்குவரத்துக்கு தடை விதிக்கிறது, அதாவது அந்த நாட்டு கடல் பரப்பு, அந்த நாட்டு கப்பல்கள் மற்ற நாட்டு கடல் பரப்புகளில் நுழையக்கூடாது. தேர்டு ஸ்விஃப்ட் அமைப்பிலிருந்து நீக்கிறது. இந்த ஸ்விஃப்ட் அமைப்பில் உலகத்தில் உள்ள 200 நாடுகளும் உறுப்பினர் இருப்பாங்க. அதிலிருந்து ஏதாச்சும் ஒரு நாடு வந்து, இப்போ ரஷ்யா வந்து உக்ரைன் மீது போர் தொடுத்ததன் காரணமாக இந்த ரஷ்யாவை ஸ்விஃப்ட் அமைப்பிலிருந்து நீக்கியிருக்காங்க. இதை மாதிரி ஒரு நாடு வந்து சர்வாதிகாரம் ப்ளஸ் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப பெரிய அளவில் மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அந்த நாடை வந்து ஸ்விஃப்ட் அமைப்பிலேருந்து வெளியேற்றிடுவாங்க. இந்த ஸ்விஃப்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷன் என்னென்னா சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்சியல் டெலிகம்யூனிகேஷன், அதான் அதோட ஆப்ரேஷன். ஓகே, இப்போ ஸ்விஃப்ட் அமைப்பிற்கு எதிரான அமைப்பாக எஸ்பிஎஃப்எஸ் என்ற அமைப்பை வந்து ரஷ்யா உருவாக்கியிருக்கு. இந்த எஸ்பிஎஃப்எஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்கிறாங்கன்னா,
ஃபினான்சியல் மெசேஜிங் சிஸ்டம் ஆஃப் த பேங்க் ஆஃப் ரஷ்யா. இதோட மொத்த இந்த மொத்த மீனிங்க்கு சுருக்கமாக எஸ்பிஎஃப்எஸ் அப்படிங்கிற பேர் வச்சுருக்கிறாங்க. இதற்கு இந்த அமைப்பு வந்து ரஷ்யா தான் உருவாக்கியிருக்கு. அந்த சுட்டமைப்பிற்கு எதிராக ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட அமைப்பின் பேர் தான் எஸ்பிஎஃப்எஸ். நெக்ஸ்ட்டு நேட்டோ. நேட்டோட ஆபரிவேஷன் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இதோட உறுப்பினர்கள் 30 நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க. தலைமையிடம் பெல்ஜியம் நாட்டின் தலைநகரம் புருசல்ஸில் அமைந்துள்ளது. இந்த நேட்டோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, அந்த 30 நாடுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நாடுகளில் ஏதாச்சும் ஒரு நாடு மீது மற்ற நாடு, அதாவது இந்த அமைப்பில் உறுப்பினர் அல்லாத மற்ற நாடுகள் இந்த உறுப்பினரான நாடுகள் மீது ஏதாச்சும் தாக்குதல் நடத்தினாலோ இல்லாட்டி இடையூறுகள் ஏற்படுத்தினாலோ, மற்ற 29 நாடுகள் அந்த தாக்குதல் தன் மீதே நடந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த ஒரு நாட்டுக்காக 29 நாடுகளும் சண்டைக்கு போய் அந்த நாட்டை சேவ் பண்ணுவாங்க. இதான் அந்த நேட்டோ அமைப்போட கான்செப்ட். இந்த இதை பாருங்கள், இந்த நேட்டோவுக்கு முக்கியமான உறுப்பினராக இருக்கிறது அமெரிக்கா, ஓகேவா? அதே இப்போ அமெரிக்கா இதில் உறுப்பினராக இருக்கிறதுனால அந்த நேட்டோ அமைப்பிற்கு எதிரான அமைப்பாக ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட அமைப்பு பேர் தான் வார்சா. இந்த வார்சா வந்து போலந்து நாட்டின் தலைநகரத்துக்கு பேர் தான் வார்சா தான். அதை பேரை வச்சு அந்த ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க ரஷ்யா. நெக்ஸ்ட்டு சேது சமுத்திர திட்டம். அதாவது சமீபத்தில் அடிக்கடி நியூஸ் சேனல்ஸு ப்ளஸ் செய்தி பேப்பரில் அடிபடுற கான்செப்ட் வந்து சேது சமுத்திர திட்டம். இதோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, அதாவது நம்ம சென்னை துறைமுகத்திலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்துக்கு கப்பலில் வரணும்னா நம்ம இலங்கையை சுற்றி தான் வர வேண்டியிருக்கு. இப்போ டைரெக்டாக ராமேஸ்வரத்து கூட வர முடியாது. எதனாலனா மண்டபம் டு உச்சிப்புள்ளி இடையே கடல் நீரோட ஆழம் வந்து மிகவும் கம்மியாக இருக்குது. அதனால் அந்த மண்டபம் டு உச்சிப்புள்ளி இடையே கடலை ஆழப்படுத்தும் திட்டத்துக்கு பேர் தான் சேது சமுத்திர திட்டம். இதற்காக தான் பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் இதை பற்றி அதிக பேச்சுவார்த்தை நடக்கு. இதனால் அதாவது நம்ம ராமேஸ்வரத்து கூடி வராமல் இலங்கையை சுற்றுறனால நம்மளுக்கு 700 கிலோமீட்டர் தூரம் அதிகமாக ஆகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு தனுஷ்கோடி போர்ட்டு. அதாவது ஆங்கிலேயர்கள் காலத்தில் சென்னை டு கொழும்பு அப்படி போகிறதுக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தான். அதாவது ஒரே ஒரு ட்ரெயினுங்கிறது கான்செப்ட். அதோடய வழித்தடம் எப்படி இருக்குன்னா, சென்னையிலேருந்து தனுஷ்கோடிக்கு ட்ரெயின்லேயே போயிடுவாங்க. அடுத்து தனுஷ்கோடி டு இலங்கையில் உள்ள தலைமன்னாருக்கு கப்பலில் போவாங்க. அதுக்கடுத்து தலைமன்னாரிலிருந்து இலங்கையின் தலைநகரம் கொழும்புக்கு ரயிலில் போவாங்க. அதாவது நீங்கள் சென்னையில் டிக்கெட் எடுத்து ட்ரெயினில் உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் கொழும்பு போகிறதண்டியும் அந்த ஒரே டிக்கெட்டை வச்சே நீங்கள் பயணிச்சுக்கலாம். கப்பலில் போகிறதுக்கு டிக்கெட் எடுக்க தேவையில்ல. நெக்ஸ்ட்டு அங்கே தலைமன்னார் போயிட்டு நீங்கள் அதுக்கடுத்து ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க தேவையில்ல. ஒரு ட்ரெயின் நீங்கள் சென்னையில் எடுத்துட்டீங்கன்னா அடுத்து கொழும்பு வரைக்கும் அதே டிக்கெட் வச்சு நீங்கள் பயணிச்சுக்கலாம். இதான் ஆங்கிலேயர் காலத்தில் இப்படி இருந்துச்சு. அதுக்கு பேர் தான் தனுஷ்கோடி போர்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் அதிக வருமானம் கொண்ட வரிகள் பார்ப்போம். முதல் 2 வரிகள். ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு, சரக்கு மற்றும் சேவை வரி ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. செகண்ட் இன்கம் டேக்ஸு, வருமான வரி. இந்த 2 வரிகளையும் முக்கியமாக யாவச்சுக்கோங்க. அடிக்கடி எக்ஸாமில் வர்ற டாபிக் தான் இந்த வரிகள். நெக்ஸ்ட்டு ஒரு மத்திய அரசின் திட்டங்களாக சார் நடத்துனாங்க நிறையா, அந்த திட்டங்களை பற்றி பார்ப்போம். பாரத் நெட் திட்டம், அதாவது கிராமப்புற பகுதிகளில் இணையதள வசதி, அவ்வளோதான். செகண்டு தீனதயால் அந்தயோதயா யோஜனா, கிராமப்புற வறுமை ஒழிப்பு திட்டம் தான் இந்த தீனதயால் அந்தயோதயா யோஜனா. தேர்டு ராஷ்டிரிய சாக்ரி ஆஜீவிகா மிஷன், இது வந்து என்னென்னா நகர்ப்புற வறுமை ஒழிப்பு. ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் எழுதியிருக்கோம், அதான் நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கிராமப்புற வறுமை ஒழிப்புனா தீனதயால் அந்தயோதய யோஜனா, நகர்ப்புற வறுமை ஒழிப்புனா ராஷ்டிரிய சாக்ரி ஆஜீவிகா மிஷன், அவ்வளோதான். ஃபோர்த்து கிசான் சம்மான் யோஜனா, அதாவது என்னென்னா ஒரு விவசாயி வந்து 5 ஏக்கருக்கு கீழே நிலம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வருடந்தோறும் ₹6000 உதவித்தொகையாக வழங்கப்படும். இது வந்து 3 தவணையாக வழங்குவாங்க. அதாவது 2000, 2000, 2000 அப்படி ஒரு வருஷத்துக்கு 3 தவணையாக 6000 ரூபாய் வரை ஒரு வருஷத்துக்கு விவசாயிகளுக்கு கொடுப்பாங்க. 5 ஏக்கருக்கு கீழே நிலம் வச்சுருக்கணும். ஓகே, இதுதான் கிசான் சம்மான் யோஜனா. அடுத்து கிசான் மந்தன் யோஜனா, அதாவது மந்தனால் நீங்கள் மந்தமாயிட்டாங்க அப்படி வச்சுக்கோ. அப்போ 60 வயசுக்கு மேலே விவசாயிகள் மந்தமாயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் வரக்கூடிய ஸ்கிம்மு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அதாவது இதோட கான்செப்ட் என்னென்னா 60 வயசுக்கு மேலே உள்ள விவசாயிகளுக்கு மதந்தோறும் பென்ஷன் வழங்குற திட்டம், அதான் கிசான் மந்தன் யோஜனா. இதற்கு தகுதியில் வந்து அவங்க விவசாயிகள் வந்து 18 to 40 வயசுக்குள்ளே இருக்கும் போதே ஒரு குறிப்பிட்ட பங்களிப்பு தொகையை வந்து அவங்க அந்த திட்டத்துக்கு அளிக்கணும். அது என்னென்னா இந்த திட்டத்தின் உறுப்பினர்கள் தங்கள் வயதை பொறுத்து மத்திய அரசின் சமமான பங்களிப்புடன் ஓய்வூதிய நிதிக்கு மாதாந்திரம் பங்களிப்பு தொகையை அளிக்க வேண்டும். அது வந்து 18 வயசுலேயே சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ₹55 ஒரு மாதத்துக்கு கட்டினா போதும். இதே வயசு கூட கூட
கடைசியாக ரூபாய் 200 ரூபாய் வரை கெட்டுவதற்கு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் இந்த திட்டத்துக்கு பேர் தான் கிசான் மந்தன் யோஜனா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபசல் பீமா யோஜனா. ஃபசல் பீமா யோஜனாவில் நம்மளுக்கு அடிக்கடி பேப்பரில் வர்றது, நியூஸ் சேனலில் வர்றது ஈஸியாக நம்மளுக்கு தெரியும். மத்திய அரசின் பயிர் காப்பீடு திட்டம் அவ்வளோதான். இப்போ வந்து காரிஃப், ராபி, சையத் மூன்று பருவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூன்று பருவங்களுக்கும் பயிர்களுக்கு இன்சூரன்ஸு கொடுக்குற திட்டத்தின் பேர் தான் ஃபசல் பீமா யோஜனா. அடுத்து சுகம்யா பாரத் திட்டம். இந்த திட்டத்தை நம்ம சார் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளை பார்த்து நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதான் இது வந்து என்னன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான மேம்பாட்டு திட்டம் தான் இந்த சுகம்யா பாரத். நெக்ஸ்ட்டு சுகன்யா சமிருதி திட்டம். இது வந்து தமிழ் மீனிங் என்னன்னா செல்வமகள் சேமிப்பு திட்டம். அதற்கு மத்திய அரசு வச்ச பேர் தான் சுகன்யா சமிருதி திட்டம். ஓகேவா, இதோட கான்செப்ட் என்னென்னா 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் பெயரில் அஞ்சலகங்களில் கணக்கு தொடங்கும் திட்டத்துக்கு பேர் தான் செல்வமகள் சேமிப்பு திட்டம், அதாவது சுகன்யா சமிருதி திட்டம். நெக்ஸ்ட்டு ஜன்தன் திட்டம். இந்த ஜன்தன் திட்டம் தொடங்கப்பட்டது 2014 ஆகஸ்ட் மாதம். இது வந்து ஜீரோ பேலன்ஸ் வங்கி கணக்கு, அனைவருக்கும் ஜீரோ பேலன்ஸ் வங்கி கணக்கு அப்படிங்கிற கான்செப்டில் தொடங்கப்பட்டது. இது வரைக்கும் இந்த ஜன்தன் திட்டத்தில் 47.5 கோடி பேர் பயனடைஞ்சிருக்காங்க, அதாவது 47.5 கோடி பேர். நெக்ஸ்ட்டு முத்ரா திட்டம். மத்திய அரசின் புகழ்மிக்க திட்டம் தான் இந்த முத்ரா திட்டம். இது தொடங்கப்பட்டது 2015 ஏப்ரல் 8. இது முத்ரா வங்கின்னு சொல்லுவாங்க. இது வந்து எஸ்பிஐ பேங்கு, இந்தியன் பேங்கு இந்த மாதிரி தனியாக பேங்கு மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு வங்கிகளிலும் உட்பிரிவாக செயல்படும், ஒரு செக்ஷனாக வச்சுருப்பாங்க. இது வந்து என்னென்னா சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் வழங்குறது அந்த திட்டம், முத்ரா திட்டம். வந்து இந்த கடன்களை மூணாக பிரிச்சிருக்காங்க, சிசு, கிஷோர், தருண். இப்போ சிசு, கிஷோர், தருண் அப்படிங்கிற பிரிவாக எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, தொழில் தொடங்க வருபவங்க அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தொழில், அவங்களுடைய தொழில் பிளான் இருக்கா, அவங்களுடைய கான்செப்ட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ப்ளஸ் வயதின் அடிப்படையில் சிசு, கிஷோர், தருண் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ சிசு கேட்டகரிக்கு ரூபாய் 50,000 வரை கடன் கொடுக்குறாங்க, கிஷோர் கேட்டகரிக்கு ரூபாய் 5 லட்சம் வரை கடன் கொடுக்குறாங்க, தருண் கேட்டகரிக்கு ரூபாய் 10 லட்சம் வரை கடன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப் திட்டம். இது தொடங்கப்பட்டது 2016 ஜனவரி 16 அப்படி ஆச்சுக்கோங்க, 2016 ஜனவரி 16. இது வந்து புதுமையான தொழில்களை ஊக்குவிக்கும் திட்டம், அதாவது யாராச்சும் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு புதுமையான கான்செப்டை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சாங்கன்னா, அவங்கள வாங்க வாங்க அப்படின்ட்டு வரவழைத்து அவங்களுக்கு கடன் வழங்கி அவர்களை புதிய தொழில் தொடங்க வைத்து அவர்களுடைய வாழ்வில் மேம்படுத்துகிற திட்டம் தான் இந்த ஸ்டார்ட் அப் திட்டம். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்ட் அப் திட்டம். ஸ்டாண்ட் அப்புங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து ஜென்ரல் அனைத்து மக்களும் வந்து சேர்ந்துக்கலாம், ஆனால் ஸ்டாண்ட் அப்பில் வந்து எஸ்சி எஸ்டி பெண்கள் அவங்க மட்டும் தனியாக தொடங்குகிற தொழில்களை ஊக்குவிக்கும் திட்டம். அவங்க கொண்டு வராங்க பார்த்தீங்களா, புதுமையான திட்டத்தை, புதுமையான தொழில் தொடங்குறதுக்கு ஒரு ஐடியா கொண்டு வருவாங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு நிதியுதவி கடன்கள்லாம் வழங்கி அவங்கள மேம்படுத்துகிற திட்டம் தான் இந்த ஸ்டாண்ட் அப் திட்டம். இது தொடங்கப்பட்டது 2016 ஏப்ரல் 5. நெக்ஸ்ட்டு மிஷன் போஷான் அபியான். அதாவது மிஷன் போஷான் அபியான் கிடையாது, போஷான் அபியான். போஷான் அபியான்னா தேசிய ஊட்டச்சத்து இயக்கம், அவ்வளோதான். மிஷன் போஷான்ங்கிறது என்னென்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து தேவையை ஆராய்ந்து அளிக்கும் திட்டத்து பேர் தான் மிஷன் போஷான். நெக்ஸ்ட்டு கதிசக்தி திட்டம். ரொம்ப முக்கியமான திட்டம் தான் இந்த கதிசக்தி திட்டம். இந்த திட்டத்தோட திட்ட மதிப்பீடு வந்து எவ்வளோனா 100 லட்சம் கோடியில் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இது எப்போ அறிவித்தாங்கன்னா 2021 சுதந்திர தினத்தில் அறிவித்தாங்க, பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்தாங்க. அந்த பிரதமர் மோடி அவர்கள் பேசும்பொழுது 7 இன்ஜின்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 இன்ஜின்கள்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு முதல் இன்ஜின் வந்து சாலை போக்குவரத்து, செகண்டு ரயில் போக்குவரத்து, தேர்டு துறைமுகங்கள், ஃபோர்த்து நீர்வழி போக்குவரத்து, ஃபிஃப்த்து விமான போக்குவரத்து, சிக்ஸ்த்து பொது போக்குவரத்து, செவன்த்து சரக்கு போக்குவரத்து. இந்த அனைத்து வகையான போக்குவரத்துகளையும் மேம்படுத்துறதுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் கதிசக்தி திட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு தூய்மை இந்தியா திட்டம். இந்த தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது 2014 அக்டோபர் 2, அதாவது காந்தியடிகளோட பிறந்தநாளில் தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டத்தோட காலம் வந்து 5 ஆண்டுகள், 2014 to 2019. முக்கிய கான்செப்ட் என்னென்னா, இந்தியாவை திறந்த வழி மலம் கழுத்தலற்ற நாடாக மாற்றுறது. இப்போ 2019 அந்த திட்டம் முடிஞ்சிருச்சு. அதற்கடுத்து தூய்மை இந்தியா 2.0 அப்படிங்கிற திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இது ஆரம்பிக்கப்பட்டது 2021 அக்டோபர் 2, காந்தியடிகள் பிறந்த நாளில் அன்று அறிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து நகர்ப்புறங்களில் கழிவுகள் இல்லாமல் செய்வதற்கு இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான
பாயிண்ட் என்னன்னா, தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களில், சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்கள்னா சுகாதாரத்தில் தூய்மையான மாநிலங்களில், அப்படி சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களில் முதலிடம் பிடித்த மாநிலம் தெலுங்கானா, செகண்ட் வந்து தமிழ்நாடு. யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எய்ம் திட்டம். எய்ம்ங்கிறது என்னென்னா அடல் இன்னோவேஷன் மிஷன், அதாவது பள்ளி கல்லூரிகள் ஆராய்ச்சி மையங்கள் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் இவங்ககிட்ட வந்து இவங்களாம் புதுமையான திட்டங்களை வந்து, அதாவது ஒரு புது ஐடியாவோட தொழில் தொடங்குறதுக்கு முன்னுருவாங்க, புதுமையான திட்டங்களை வந்து காட்டுவாங்க, அவங்கள ஊக்குவித்து அவங்களை மேம்படுத்துகிற திட்டம் தான் அந்த எய்ம் திட்டம். இந்த எய்ம் திட்டம் வந்து நிதி ஆயோக்கு தான் செயல்படுத்துகிறது, நிதி ஆயோக்கின் மூலமாக செயல்படுத்தப்படும் திட்டம் தான் எய்ம் திட்டம். ஓகே, நெக்ஸ்ட்டு இ நாம் திட்டம். அதாவது இந்த நாம்ங்கிறதுக்கு ஆபரேஷன் என்னென்னா நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், அதாவது விவசாயிகள் தங்கள் பொருட்களை ஆன்லைனில் விற்கும் திட்டத்துக்கு பேர் தான் இ நாம் திட்டம், அதாவது ஆன்லைனில் விற்கிற திட்டம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ, அதாவது பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், இதுதான் அதோட மீனிங். நெக்ஸ்ட்டு சஹி ஒன் ஸ்டாப் சென்டர், வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு குடையின் கீழ் அனைத்து சிகிச்சைகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்குதல், அதாவது வன்முறையால் ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள் வழங்குவது, மனநல ஆலோசனைகள் வழங்குவது, மறுவாழ்வு, அதாவது அந்த பிரச்சனைகளிலிருந்து அந்த பெண்ணை மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிறது, அதுக்கடுத்து அவங்கள பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைய செய்கிறது, இது அனைத்தையும் ஒரே குடையின் கீழ் கொடுக்குற திட்டத்து பேர் தான் சஹி ஒன் ஸ்டாப் சென்டர். நெக்ஸ்ட்டு ஆயுஷ்மான் பாரத் திட்டம், அதாவது ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் வருடாந்திரம் ரூபாய் 500,000 மருத்துவ உதவி, இந்த 500,000 மருத்துவ உதவி பெறுவதற்கு அந்த குடும்பம் வந்து ஒரு கெல்த்து கார்டை வைத்திருக்க வேண்டும், மத்திய அரசின் கெல்த்து கார்டை கண்டிப்பாக வச்சுருக்க வேணும், அப்படின்னா தான் நம்ம அந்த 500,000 மருத்துவ உதவி பெற முடியும். நெக்ஸ்ட்டு பிஎம் மத்தியசிய சம்வதா யோஜனா, இதை வந்து நீலப்புரட்சின்னு சொல்கிறாங்க, அதாவது இது மீன் வளத்தை மேம்படுத்தும் திட்டம் தான் இந்த திட்டம். நெக்ஸ்ட்டு பிஎம் யுவ யோஜனா, இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி வழங்கும் திட்டம், அவர்களுக்கு தொழில் பயிற்சி வழங்கி வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் திட்டம் தான் இந்த பிஎம் யுவ யோஜனா. நெக்ஸ்ட்டு பிஎம் ஆஷா திட்டம், அதாவது விவசாயிகள் மற்றும் அவர்களின் விளைபொருள்களுக்கு நியாயமான விலையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட திட்டம் தான் இந்த பிஎம் ஆஷா திட்டம், அதாவது என்னென்னா குறைஞ்சபட்ச ஆதரவு விலை எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் நிர்ணயம் செய்வது, அதாவது என்னென்னா இந்த சில காலங்களில் காய்கறிகள் விளைச்சல் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோடய விலை வந்து ரொம்பவும் இறங்கி வந்துடுது, இதனால் ஒரு டிஃபால்ட்டான ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரைஸ் எப்பயுமே இருக்கணும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பிஎம் ஆஷா திட்டம். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் கிரீஸ் திட்டம், அதாவது தமிழ்நாட்டில் தொட்டில் குழந்தை திட்டம் தொடங்கினாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் தேசிய அளவில் தொடங்கப்பட்ட திட்டம் தான் தேசிய குழந்தை வளர்ப்பு திட்டம், அதான் நேஷ்னல் கிரீஸ் திட்டம். இதோட நோக்கம் என்ன, வேலை செய்யும் தாய்மார்களின் குழந்தைகளுக்கு பகல் நேர பராமரிப்பு வசதிகளை வழங்குதல், வேலைக்கு செல்கிற பெண்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு குழந்தைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பகல் நேர பராமரிப்பு வழங்குறது, இதுதான் அந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். அந்த குழந்தைகள் வந்து 6 மாதம் முதல் 6 வயது வரை இருக்கலாம், 6 வயசுலேருந்து 6 மாதம் வரை, 6 மாதத்திலிருந்து 6 வயசு வரை உள்ள குழந்தைகள் அவங்கள பாதுகாக்கிற திட்டம் தான் இந்த நேஷனல் கிரீஸ் திட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு வந்துருங்க, சார் வைக்கிற டெஸ்ட்டில் நம்ம எல்லோரும் கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.